பிக் பாஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்றதை விட வனிதா அல்டிமேட் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா எல்லா ப்ரோமோலையும் பாத்தீங்கன்னா வனிதா வந்துடுறாங்க என்னதான் உங்களுக்கு சேலரி அதிகமா குடுக்குறாங்கன்ற காரணத்துக்காக தேவையே இல்லாம பிரச்சனைகளை உருவாக்குறாங்களோ அப்படின்ற சந்தேகமும் இருக்கு ஒரு கட்டத்துல இவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன நம்மளே கேள்வி கேட்கறாங்க நம்ம சிக்கிடுவோமோ அப்படின்ற பயமும் இவங்களுக்குள்ள வந்திருக்கு அதனால ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்த இவங்கள பிக் பாஸ் கன்ஃபஷன் ரூமுக்கு கூப்பிட்டு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை ஏன் நீங்க இப்படி பிஹேவ் பண்றீங்கன்ற கேள்வி எல்லாம் கேட்டு அவர் கேட்ட கேள்விக்கும் இவங்க சொன்ன பதிலுக்கும் பார்க்கும்போது ஒரு ஒருவேளை இவங்க ஹெல்த் இஷ்யூ காரணமாக வெளியே போறாங்களா இல்ல மென்டல் ஸ்ட்ரெஸ் காரணமாக இவங்க வெளியே போறாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் டவுட் வருது பிக் பாஸ் உள்ள கூப்பிடறாரு கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்னமா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா இல்ல பிக் பாஸ் எனக்குள்ள ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு என்ன எப்ப பார்த்தாலுமே நீங்க நெகட்டிவாவே ப்ரொஜெக்ட் பண்றீங்க நீங்க ஏன் அப்படி காட்டுறீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேம் விளையாடுறாங்க எல்லாரும் புரிஞ்சுட்டு விளையாடுறாங்களா புரியாம விளையாடுறாங்களா தெரியல ஆனா நான் நானா இருக்கணும்னு நினைச்சு வந்தேன் ஆனா இப்போ நான் நானாவே இல்லையோ அப்படின்னு தோணுது நீங்க தான் பதில் சொல்லணும் அதுவும் மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபிசிக்கலாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அது எல்லாத்துக்குமே டேப்லெட்ஸ்லாம் எனக்கு வேணும் ஆனால் அது எதையுமே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி எனக்கு காஃபி வேணும் நான் கேட்டேன் அதையும் நீங்கள் கொடுக்கல எல்லாருக்கும் தேவைப்படுற டீயை கொடுக்குறீங்க ஆனால் நான் கேட்குற ஒரு காஃபியை கொடுக்க மாட்டேங்க அதனால ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண வச்சு அதை போட்டு காட்டுறீங்களோன்னு எனக்கு தோணுது நீங்கள் ஏன் பிக் பாஸ் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா வனிதா நீங்கள் காஃபி பொடி கேட்டது எல்லாமே அது லக்ஸரி பட்ஜெட்டுக்கான டாஸ்க் அது ஒவ்வொரு சீசன்லையும் டாஸ்க் வந்து டிஃபரெண்ட் ஃபேவர் ஆகும் நீங்க ஆக்சசரிஸ் கேட்டிங்க அந்த ஸ்டோர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிங்க அது எல்லாமே நீங்க எல்லாருமே சேர்ந்து லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க வின் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கேட்ட மாதிரி உங்களுடைய மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு பிக் பாஸ் அவங்களை சமாதானப்படுத்துறாரு அனிதாவே இப்படி குழப்பி விட்டது யார் யா அப்படின்னு பார்க்கும் போது அனிதா தாங்க ஏன்னா பிரஸ் மீட் டாஸ்க்ல அனிதா கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே இவங்கள வேற லெவல டென்ஷன் ஆக்கிடுச்சு பதில் சொல்ல முடியாம ரொம்பவே திக்கி திணறினாங்க அந்த விஷயத்தை அவங்க பாத்ரூம்ல போயிட்டு பிக் பாஸ் கிட்ட புலம்பினாங்க ரொம்பவே மைண்ட் கால்குலேஷனோட இந்த கேமை செம்மையா தான் பண்ணிட்டு இருக்காங்க அனிதா என்னால பதில் சொல்லவே முடியல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல பிக் பாஸ் நான் ரொம்பவே பயந்துட்டேன் இப்படி அவங்க பயந்து வச்சுதான் ஓபன் அப் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இவங்க நம்ம என்ன பேசுறோன்னே தெரியாம பேசுறாங்களோன்னு கூட தோணுது இதெல்லாம் பாத்துட்டு பல பேர் வனிதா முழு லூசா மாறிட்டா இவ கண்டிப்பா வெளியேறணும் எப்படியோ இந்த வாரம் போவாங்கன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே இவங்களே ஓடிடுவாங்க போல இருக்கே இந்த மாதிரியான நிறைய ட்வீட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு இவங்கள மாதிரி சுரேஷ் தாத்தாவையும் கூப்பிட்டு பேசிருக்காரு என்ன பேசிருக்காரு தெரியல இப்போ சுரேஷ் தாத்தா தான் கேள்விகள் வந்துட்டு இருக்கு தாமரை கேள்வி கேக்குறாங்க நாரதர் வேலை பார்த்தீங்க நல்லது தான் பண்ணுவாங்க நாரதர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்ன நல்லது பண்ணீங்க இந்த மாதிரி கேள்வியை இவங்க கேட்க கடுப்பான சுரேஷ் தாத்தா நான் என்ன வேலை பண்ண என்ன வேலை செய்யல இது எல்லாத்தையுமே பிக் பாஸ் கமல் சார் எல்லாருமே தெளிவுபடுத்திட்டாங்க அதனால உங்களுக்கு இந்த கேம் புரியாத மாதிரியே நடிச்சு நீங்க லாஸ்ட் சீசன்ல மேல வந்த மாதிரி இதுலயும் மேல வர பாக்குறீங்களான்ற கேள்வியை முன் வைக்கிறாரு இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க இது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வனிதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் உடனே நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கன் வணக்கம் பிரஸ் பண்ணிடுங்க